ஐயா, இப்போ வந்து நாம் லைஃப்பில் வந்து நண்பர்கள் இப்படி நிறைய உறவுகள்லாம் சம்பாரிச்சிக்கிட்டுருக்குறோம். சின்ன வயசுலேருந்து நட்போடு பழகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளாக நட்பாக வளர்ந்து வருது. நமக்கு அவங்க தான், அவங்களுக்கு நாம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீப்பஸ்ட்டு நட்பு. இப்போது அவங்கவுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்குதுங்க, ஒரு வயசுக்கு மேலேன்னு சொல்லலாம், இல்லை அவங்கவுங்க குடும்பம் விரிஞ்ச நிலையில், இல்லை அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்தில் சிலதில் வந்து எனக்கு விஷயம் சில விஷயங்கள் பிடிக்குது, ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்குது. இந்த மாதிரி என்னுடைய நண்பருக்கும் எனக்கும் அவருக்கு ஒரு சில கருத்துக்களில் அவர் ஒரு மாதிரி ஆர்வமாக போகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து காரு வேறு சில ஐட்டங்களில் பார்த்திங்கன்னா பயங்கர நிபுணத்துவம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். எனக்கு வந்து அது ஒரு விஷயமாக கூட தெரியாத மாதிரி நான் ஒரு மனநிலையில் இருக்கிறேன். அதாவது இதுக்குன்னு என்னென்னா, ரெண்டு பேருக்கு மேலேயும் அதிகப்படியான அன்பு இருக்குது, அக்கறை இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர் ஒரு சில மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆர்வமாக இருக்கிறார், நான் வேறு ஒரு சில விஷயம் மாதிரி விஷயங்கள் ஆர்வமாக இருக்கிறேன். இதனாலே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை என் மேலே குத்திக்கிறாங்க. இல்லை நான் வந்து எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டு அவங்கள டேக் ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட வந்து நம்மளை வந்து அவங்க வந்து என்ன, நமக்கு வந்து சில இடங்களில் பேசுகிறதுக்கு கூட உரிமை மறுக்கப்படுது. நம்மளுடைய கருத்தை வந்து காதில் கூட கேட்கக்கூட தயாராக இல்லை. இப்போ ஆனால் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு வந்து நாம் தான் வந்து அவங்கள எப்படியோ வந்து சின்ன வயசுலேருந்து அழைச்சி கூட்டிகிட்டு வரோம். இன்றைக்கு வரலுமே வந்து அந்த ஒரு டீப்பஸ்ட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை வந்து நாமளாக எந்த வகையிலையும் பிரேக் பண்ணக்கூடாது, இதை வந்து எப்படியாச்சும் வந்து ரினோவேட் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படிங்கிறதுல தான் நான் தீவிரமான முயற்சி எடுக்கிறேன். ஆனால் என்னுடைய இவ்வளோ எஃபெக்ட்டுக்கும் அந்தாண்ட வந்து ஒரு சின்ன ஒரு க்ரீன் சிக்னல் ரிசல்ட்டு கூட தெரியவே மாட்டேங்குது ஐயா. இதில் வந்து நான் இன்னும் என்னுடைய தரப்பில் என்ன பார்க்கணும், என்ன செய்யணுங்கய்யா? இப்போ அதான் நமக்கு வந்து ஒரு 3வது கான்செப்டை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. டோட்டல் மைண்டுன்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம். நம்மளால் தீர்க்க முடிஞ்சதை நம்ம தீர்த்துக்க வேண்டியது தான், தீர்க்க முடியாத பொறுப்பு எல்லாத்தையும் டோட்டல் மைண்ட்டை விட்ற வேண்டியது தான். விட்டுட்டு நம்ம டோட்டல் மைண்டை விடும்போது நம்ம அதுக்காக அது நம்மளால் செய்ய முடிஞ்சதையும் டோட்டல் மைண்டை விட வேண்டியதில்லை. நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டியது தான். சில ரிசல்ட்டெல்லாம் நம்ம டோட்டல் மைண்டை விட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் கேர்ஃப்ரீ ஆகிடலாம் மொத்தத்தில். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய செயலை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யும் பொழுது அந்த டோட்டல் மைண்டும் ஒரு கையில் வேலை செய்யும், நம்ம மைண்டும் வேலை செய்யும், ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மொத்தமாக இப்போ நான் அது சம்மந்தமாக சுமந்துக்கிட்டு இருக்கிற வெயிட்டை இறக்கி வச்சுட்டு டோட்டல் மைண்டை சப்மிட் பண்ணிவிட்டு வேலையை பாருன்னு சொல்கிறீங்க, அப்படி தானேங்க? ரைட்டுங்க, நல்லா புரிஞ்சுதுங்க. இப்போ நான் அதை வந்து அந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருக்க தேவையில்லைங்கிற தேவை நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நமக்கு என்ன, நமக்கு எட்டக்கூடியதாக இருந்ததுன்னா நம்ம சுமக்கலாம், சரி, எட்டாததை நம்ம சுமக்கக்கூடாது. சரி சரி, எட்டாததை சுமக்கிறது வந்து தேவையில்லை. அதனால தான் டோட்டல் மைண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். அப்படின்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா முழு மனசோடு செய்யும் பொழுது நம்ம மலர்ச்சியே வேற ஒரு தன்மைக்கு போயிடும். நம்ம மலர்ச்சியை அடுத்து அதர் சைடையும் அட்ராக்ட் பண்ணிடும். அது இப்போ வந்து சொந்தங்கள், குடும்ப உறவுகள், உறுப்பினர்கள் இவங்களுக்கெல்லாமே கூட நாம் ஒரு நல்ல வேலை தான் செய்கிறோங்கிறது தெரியலை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் பைத்தியக்காரனாட்டை ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்மளை பார்க்குறாங்க. நான் வந்து இது ஏதோ ஒரு இல்லைங்க, நான் வந்து நிதர்சனமாக சந்திக்கிற கேள்விக்கான விடைக்காக தான் உங்கள்கிட்ட இது எதிர்நோக்கி கேட்குறேன். அப்போ வந்து எனக்கு அது வந்து முதல்ல கூட பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து சரி, அவங்க தெரியாமல் கேட்குறாங்க, கேட்டு போகிறாங்க போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஒரு என்ன சொல்கிறதுங்க, சக மனிதன் மேலே புரிஞ்சுக்கணும்னு அக்கறை எடுத்து செய்கிற செயலுக்கு கூட ஏன் கூ, அதாவது வெளியிலலாம் யார் யாரோ புரிஞ்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு நம்மளை சொன்னால் கூட கூட இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு லெவலுக்கு கூட நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையே. அது என்ன இங்கே காரணம், இல்லை நாம் இன்னும்
இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கா, இல்லை நாம் அவங்க கூட எப்படி அதை வந்து நடந்துக்கிறது, இல்லை என்ன மாதிரி நான் என்ன மாற்றிக்கணுங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குங்கய்யா. இல்லை அதாவது எப்போவுமே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம குடும்ப உறுப்பினர்களை மாற்ற முடியாது. அது மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அந்த சூழ்நிலையே நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாமர்த்தியமாக பிழைச்சிக்க வேண்டியதுதான். அதனால் நாம் நான் மொத்தத்தில் நினைச்சேன்னா அவங்க சாமர்த்தியத்தை காட்ட வேண்டிய இடமே அதுதான். அதனால் அது அவங்ககிட்டயும் நீங்கள் நல்லபடியாக நடந்துட வேண்டியதுதான். உலகத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அதனால் இது அதை பாதிக்கக்கூடாது, அது இதை பாதிக்கக்கூடாது. நீங்கள் போகிற வழியும் நல்ல வழி தான். அதே நேரத்தில் அவங்களும் மோசமானவங்க இல்லை, அவங்களையும் நீங்கள் டேக்கிள் பண்ணிட வேண்டியது தான். இதையும் செய்ய வேண்டிய பணியையும் செஞ்சிட வேண்டியது தான். அப்படி தான் அது சாமர்த்தியம் தான் அதில் மெயினானது. இல்லைங்க, அவங்கள வந்து அந்த ஒரு சில கருத்தில் தான் தப்பாக இருக்காங்களோ தவிர, மற்றபடி நம்ம டேக் ஆஃப் எடுத்துக்கிறதில்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதெல்லாம் பொறுப்பாக தான் இங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு சொல்ல. அதாவது என் நமக்கு இருக்கிற ஆதங்க என்னென்னா, யாரோ புரிஞ்சுக்கிறாங்க இவங்களும் சஃபர் ஆகிறாங்களே, இவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டால் நல்லா இருக்குமேனுங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் அதுக்கு அந்தாண்ட ஒரு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்லை இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துட்டிங்கன்னா, என்னுடைய மனைவிக்கு வந்து நம்மளுடைய இந்த ஆன்மீக இதுகளே பிடிக்காது. நாஜமாக வந்து சில நேரங்களில் ஒரு இந்த லுங்கி மாதிரி கட்டுற மாதிரி ஒரு இந்த ஒரு காவி வச்சு வச்சுருந்தேன், திடீர்னு அது காணாமல் போயிட்டு. எப்படி இது காணாமல் போச்சுன்னு தேடி தேடி பார்த்தா கடைசியில் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தேன்னா எங்கள் வீட்டை மாதிரி தான் அதை காணாமல் பண்ணியிருக்கான். அவளுக்கு இந்த காவின்னா அலைஞ்சி. ஏன்னா நான் வந்து இந்த ஆன்மீக கூட்டங்களோட போகும்போது, ஐயா எப்படி சன்னியாசியாக போயிடுவாங்க, நம்மளெல்லாம் தரிதவிக்கு விட்டு போயிடுவாங்க போல, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த காவின்னாலே அவங்களுக்கு அலைஞ்சி. அப்புறம் அந்த அதை காணாமல் போயிட்டுது. அப்போ பிறகு நம்ம இப்போ கடைசியில் அப்புறம் நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இது பண்ணி நம்ம இங்கே முழு முச்சா அங்கே வந்துட்டோம். ஏன்னா அவங்களும் ரிட்டையர்ட் ஆயாச்சு, அவங்களுக்கும் வேலை இல்லை. நமக்கும் இதில் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருந்ததுனால நமக்கும் சரி ஒன்றும் பெருசாக ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம சாப்பாட்டுக்கு ஓடனா போதுங்கிற மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம். பிறகு அவங்களும் சேர்ந்து நம்ம கூடயே வரும் பொழுது பிறகு வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன மீட்டிங் பேசுகிறோமோ அதெல்லாம் அவங்களும் உட்காந்து கேட்க வேண்டிய ஆகிப்போச்சு. அப்புறம் கடைசி நாளில் அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா அவங்க கடைசி காலத்துலலாம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் அவங்க போய் சேர்ந்தாங்க. அதனால் அது நேச்சுரலாக வந்துடும். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாது. அதனால இப்போ அப்படி தான் இருக்கும். அதனால இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட வேண்டியது. நானும் ஒரு காய் வேட்டி ஏற்பாடு பண்ணுறேன் ஐயா, மறைச்சிக்கிறதுக்கா. ஆமாம் ஐயா.